இயற்கை வேளாண்மைக்கு வரணுங்கிறோம். நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவுங்கிறோம். காரணம், ஒரு 3 வயசு குழந்தைக்கு புற்று வந்துடுது என் அருமை பெற்றோர்களே. அந்த குழந்தை புகையிலை புகைக்கலை, சிகரெட்டு பிடிக்கலை, பான்பராக் போடலை, தன் மது அருந்தலை. அப்போ எப்படி அவளுக்கு புற்று வந்திருக்கும்? தாய்ப்பால் குடிச்சிருக்கா, தாய்ப்பால் நஞ்சாயிருச்சு. ஏன் தாய்ப்பால் நஞ்சாயிருச்சு? தாய் உண்ட உணவு நஞ்சாயிருச்சு. அப்போது உணவு விஷமாயிட்ட பிறகு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பூச்சி கத்திரிக்காய் இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு சந்தையில் பூச்சி கத்திரிக்காய் நீங்கள் தேடி எடுத்துருங்க. மாம்பழத்தை அறுத்துக்கிட்டே போனீங்கன்னா வெளியில் இருக்காது, உள்ளே கொட்டைக்கிட்ட ஒரு பூச்சி வண்டிருக்கும். ஆனால் இப்போ வண்டு இருக்கிறது இல்லை. ஏன்? மாங்காயை கடித்தவனே செத்துடும், கத்திரிக்காயை கடித்தவனே செத்துடும். ஏன்? நஞ்சு விஷம். வேரில் ரசாயன உரங்களை கொட்டி விஷம், மறுபடி பூச்சி வந்து கடிச்சிடக்கூடாதுன்னு பூச்சி கொல்லின்ட்டு உயிர் கொல்லியை கொட்டி அது விஷம், விஷமாகவே உண்கிறோம். அதனால அந்த குழந்தைக்கு புற்று வந்துருச்சு. அப்போ என்ன செய்யுது உலகம்? நஞ்சில்லா உணவு அதுவே நம் கணவன்னு எங்கள் அப்பா நம்மால்வர் போதிச்சதுக்கு நாங்கள் திரும்ப நினைக்கிறோம். உலகம் இயற்கை உணவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இயற்கைக்கு 1 கிலோ கருப்பட்டி அமெரிக்காவில் 1000 ரூபா. நமக்கு வந்து பேஸ்ட்டை கொடுத்துட்டு அவன் வேப்பங்குச்சியில் பல்லு விளக்கிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு மம்பளை பிள்ளை தொலைக்காட்சியை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டிவியை திறந்துன்னு வச்சு, உங்கள் என்ன ஈர்களில் ரத்தமா? உங்கள் பேஸ்டில் வேம்பு இருக்கா, நீம் இருக்கா, கறி இருக்கா, உப்பு இருக்கா? அட பரதேசிகளா, இதை மூணையும் வச்சுதான்டா ரொம்ப நாளாக நாங்கள் பல்லு விளக்கிட்டு இருந்தோம். அதை பறிச்சுக்கிட்டு நமக்கு சப்பாத்தி போடுங்க, பூரி போடுங்க, அதை போடுங்கன்னு அவன் பழைய கஞ்சியை வச்சுக்கிட்டு, பழைய கஞ்சி துவையல் வெங்காயத்தை வச்சு ஹெல்த்தி ஃபுட்டு. டடா பரவேசி, அதோட ரொம்ப நாளாக சாப்பிட்டு இருந்தோம், எப்படி இருக்கு பாருங்க. நம்ம சோத்துல ஊற்றி வைக்கிற, நம்ம ராத்திரியில் வாடி வச்சு காலையில் நீச்சத்தண்ணின்னு எடுப்போம் கிராமத்தில். இப்போ இங்கே இங்கேயும் வந்த வளர்க்குற, இப்போ குக்கர் வந்ததுல எல்லாம் மக்கராய் போச்சுன்னு வச்சுக்கிறேங்க. அது போயிடுச்சு. பானையில் வடித்து தண்ணியை ஊற்றி வைப்போம் காலையில், எப்படியே நீச்சத்தண்ணி உப்பு போட்டு குடித்தா அப்படி இருக்கு, பசி வராது. அதான் அமெரிக்கா கனடாலாம் ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ்னு போத்தல் அடிச்சு ஊற்றிக்கிட்டியா, நம்ம டீயை குடிச்சுக்கிட்டு இருக்கோம். எது காலக்கொடுவடா சாமி, இது வந்து இது இது இதை மாற்றுறது இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் தலைகீழ் மாற்றம். இந்த தலைகீழ் மாற்றத்துக்கு பேர் தான் புரட்சி. அதை புரிஞ்சுக்கணும். அவர்கள் இந்த திராவிட கட்சிகள் திமுக அதிமுக எப்படியாவது என் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று துடிக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எப்படியாவது அதை மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறோம். இது ரெண்டுக்கு இருக்க வித்தியாசம் உங்களுக்கு புரியும். இவர்களின் கனவு என் மக்களை எப்படியாவது ஆள்வது. உங்கள் பிள்ளைகள் எங்களின் நோக்கம் உலகில் பல்வேறு மொழிவழி தேசியனங்களைப் போல உரிமை பெற்று பெருமையோடு பெருவாழ்வு வாழ்கிற வாழ்க்கையை என் இனம் வாழ வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுறோம். இது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. எதுக்கு திருவச்சூரில் வந்து உன் மகனிக்கிற? என்னை ஒருத்தனுக்கு தான் பயப்படுவான் அவன், எவனா இருந்தாலும். ஏன்னா இங்க பாருங்க, கருத்தியல்ல உறுதித்தன்மையில என்னை எவனாலும் வெல்ல முடியாது. ஏன்? நான் அப்படிப்பட்ட தலைவனின் மகன். அவன் அண்ணன் மின் நிலையத்தை தொடங்கி உலர் சாம்பலை கொட்டி 800 முடிச்சிட்டான். உருவாக்குனது யாரு? இவங்க தான், இந்த இயக்கிய பிள்ளை தான். வட இந்தியனை பூரா தொழிற்சாலை உண்டாந்து 75 விழுக்காடு அவன், 70 விழுக்காடு அவன், 30 விழுக்காடு நமக்கு வேலைன்னு ஒப்பந்தம் போட்டு கமிஷன் வாங்கி சாப்பிட்டதாரு. இந்த புரோக்கர் பயிர்கள் தான் பூரா வட இந்த வண்டியில் வந்துகிட்டு இருக்க அண்ணே, பூரா வட இந்த வந்தாரு, எங்களுக்கு வேலை இல்லை, நானே காப்பாத்தினு கத்திட்டு வரேன். சரி, ஓட்ட போட்டு விடுறா, பார்த்துக்கண்ண, ஓட்டு விடு. சேலத்தில் ஒரு ராஜஸ்தானி டீ கடை வச்சுட்டான், எங்கால வைக்கலை. மலையாளி முதல்ல வச்சுருந்தான், இப்போ ராஜஸ்தானி. ஏன்? சாதி கேடு கட்ட சிந்தனை. இந்த சாதிக்கார பயிற்சி கிளாஸுகள் வருதா, இந்த சாதிக்கார பயிற்சி கிளாஸுகள் வருதா, துபாயில் போய் கக்குசுகள் வருது. நாய் சை கரும கரும, ஒரு அறிவு இல்லை. ஏய், ஒரு டீ விலை 10 ரூபா, ஒருத்தன் 8 முறை டீ குடிக்கிறான், 1000 பேர் குடிச்சா எவ்வளோ வருமானம்? ஒரு தொண்டுக்குள்ள சின்ன சந்துக்குள்ள ஒரு பெட்டிக்கரை போட்டு டீ கடை போட்டு 2 சிகரெட்டு பிஸ்கட்டை வச்சுக்கிட்டு அள்ளிட்டு போறான் காசை. உனக்கு ஏன் உளவியலா இந்த அடிமை சிந்தனை? எந்த வேலையும் செய்யலாம், இழிவல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு. தயவு செய்து என் தம்பிதங்கள், நாம் உழைப்பிலிருந்து வெளியேறக்கூடாது. உழைப்பிலிருந்து வெளியேறக்கூடாது. தச்சு வேலை, கொத்தனார் வேலை, எந்த வேலையாக இருந்தாலும் நாம் செய்யணும், நாம செய்யணும். இல்லைன்னா அவன் வந்துடுவான்.